முயற்சி பண்றவன் எனக்கு தூக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். இந்த வாழ்க்கையை ஒரு முறை தான் வாழ முடியும். போராட கண்டிப்பா ஜெயிப்பேன். ஹாய், இன்னைக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ஸ்டோரியில ஸ்டூடெண்ட் நேம் வந்து நிதிஷ். இவர் வந்து ஒரு எம்என்சில 3.5 எல்பியில் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன், நான் நிதிஷ். நான் 2023 பார்த் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிடெக் ஐடி ப்ரொஃபஷனலாக நான் கிராஜுவேட்டாக வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு மூவ் பண்ணி இப்போ ஓஎம்ஆர் பிரான்ச் டெசன் டெக்னாலஜிஸில் அதான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் 3 மந்த்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சில இன்டர்வியூஸ் அதாவது 22 இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணி இப்போ ஃபைனலாக நான் பிளேஸ் ஆகிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 22 இன்டர்வியூஸ் கிட்ட அட்டன் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த இன்டர்வியூவில் மெயினாக வந்து நம்ம எந்த குவஸ்டின்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து கான்ஃபிடண்டாக இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ ஜாவா சைடு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் தென் லாஜிக்ஸ் அண்ட் சில கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த லாஜிக்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே. ஸோ